காங்கிரஸ் கொண்டு வந்தது நான் சொல்லவே இல்லை. நீங்க ரெண்டு விஷயம் பாத்துக்கணும்னு சொன்னேன். காங்கிரஸ் கொண்டு வந்தது எந்த அடிப்படையில் சொன்னேன் அப்படின்னா, அதாவது நீங்கள் அங்கம் வகித்த அதே கவர்மெண்ட் கொண்டு வந்துச்சு நம்ம சொல்றோம். அப்ப உங்களுக்கு நல்லது, பத்தாண்டுகள் கழிச்சு கெட்டதுன்னா ஏன் அந்த டபுள் கேம் பாலிடிக்ஸ்? எங்களை பொறுத்தவரை இது நல்லது என்பதனாலதான் நாங்க அதை கொண்டு வர்றோம். 75 காலேஜ்லயும் இதை கொண்டு வரணும், குறிப்பாக தமிழ் மொழியில் எழுதணும். இத்தனால நம்ம நம்ம நாட்டில் இருந்த குழந்தை செல்வங்கள் ஒரு சென்ட்ரல் யூனிவர்சிட்டிக்கு வந்து இங்கிலீஷ்ல ஹிந்தியில் எழுதிட்டு இருந்தாங்க. இப்ப தமிழ் மொழியில் எழுதுறதுக்கு வாய்ப்பு, அதையே அப்போஸ் பண்றீங்க சார். நீங்க 2010 கொண்டு வரப்பட்ட பொழுது திமுக எதிர்த்துன்னு ஒரு டாக்குமெண்ட்டை காட்டுங்க. ஸோ அதைத்தான் நம்ம பேசுறோமே தவிர, இது காங்கிரஸ் கொண்டு வந்து எங்களுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை, நாங்கள் சொல்லவே இல்லை. இதை நாங்கள் தான் இப்போது நடைமுறைப்படுத்துகின்றோம். அண்ணா இப்போ இருக்குன்னா, இப்போ இருக்கு எங்க தலைமை, இங்க பாருங்க இப்போ இந்த ஃபுல்லா படிச்சீங்களா? இப்போ இருக்கு மாநில அரசு நடத்தக்கூடிய பல்கலைக்கழகங்களுக்கு, டீம்டு யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகங்களுக்கு ஆப்ஷனல், வேண்டாம்னா பண்ணாதீங்க. இதுல இருக்கு, அதையே ரெசல்யூஷன் சொல்ல மாட்டீங்க. அதுக்கு பொன்முடி அவர்கள் பதில் சொல்றார், இல்ல இல்ல இருக்கு, ஆனா பேக் டோர்ல நீங்க வந்துருவீங்கன்னு எங்களுக்கு பயம். இது எப்படின்னா, மும்மொழி கொள்கையில தான் ஹிந்தி கம்பல்சரி இல்லைன்னு இருக்கலனே அப்படின்னு அதுக்கு ஒரு திமுக அமைச்சர் சொன்னார். ஆனால் இருக்கு, ஆனால் பேக் டோரில் வந்துட்டீங்கன்னா அதுக்காக இப்போவே அட்வான்ஸாக நான் பஸ் சீட்டில் துண்டு போட்டு வச்சிடறேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. சொல்லாத விஷயத்தை ஏன் சொன்னதாக சொல்லுகின்றீர்கள்? இந்த சிஇஓட்டில மிக தெளிவாக இருக்கு, ஆப்ஷனல் ஆப்ஷனல். காங்கிரஸ் கொண்டு வந்த நீட்டில் எந்த ஆப்ஷன் இல்லை. காங்கிரஸ் கொண்டு மாநில அரசு விலக்கு கேட்டாங்க, அது ஒன் டைம் கிராண்ட் ஆச்சு. காங்கிரஸ் அரசினுடைய நீட்டு வந்து பேசிக் ஃபேக்ட், இதை மத்திய அரசு கொண்டு வருவதற்கு உரிமை இருக்குதா உரிமை இல்லையா அப்படின்னு. ஏன்னா நீங்க தனித்தனியா மெடிக்கல் இன்டர்ஸ்ட் நடத்த முடியாது. தென்டி அது நல்லி சிதம்பரம் அவங்க ஆஜரானாங்க. சுப்ரீம் கோர்ட்டினுடைய ஆர்கியூமெண்ட் எல்லாம் கேட்டுட்டு சுப்ரீம் கோர்ட் சொன்னது மத்திய அரசுக்கு முழு அதிகாரம் இருக்கு. அதுக்கப்புறம் அசோசியேஷன் ஆஃப் பிரைவேட் காலேஜஸ் போய் அவங்க எல்லாம் போய் வெள்ளூர் மெடிக்கல் காலேஜில் ஒரு தீர்ப்பு கொடுத்து எல்லா தீர்ப்புமே சண்டை போட்டது மத்திய அரசுக்கு உரிமை இருக்குதா உரிமை இல்லையா. அதுல குறிப்பாக நம்முடைய மாநிலத்தை சார்ந்த முதலமைச்சர்கள் எங்களுக்கு இப்ப சிலபஸ் பிரச்சனை, அது பிரச்சனை, இது பிரச்சனை, எக்ஸம்ஷன் கொடுங்க அப்படிங்கும்போது ஒன் டைம் எக்ஸம்ஷன் கொடுக்கப்பட்டது, அது இம்ப்ரூவ் பண்ணுங்க. அதன் பின்பு கடந்த 3 வருடங்களாக டெஸ்ட் ரிசல்ட் அடிப்படையில் பெட்டரா பெர்ஃபார்ம் பண்றோம். நீட்டு கொண்டு வரப்பட்ட பொழுது எப்பொழுதுமே அது ஆப்ஷனல், சேர்ந்தா சேருங்க சேராட்டின்னு எப்பவுமே இல்லை. டிபேட்டபிள் பாயிண்ட், உங்களுக்கு உரிமை இருக்கா, செக்ஷன் 10D மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா உரிமை இருக்கா, அது வேறு இது வேறு. குறிப்பாக அந்தந்த இன்ஸ்டிடியூஷன் எங்கெங்க ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறதோ அதுக்கு அந்த பணத்தை கொடுக்கறாங்க. உதாரணத்துக்கு சான்ஸ்கிரிட் இன்ஸ்டிடியூஷன் ஒரு 50 இருக்கு, 60 இருக்கு, 70 இருக்கு அப்படின்னா அதுக்கான ஒரு ஓவர்ஹெட் காஸ்ட் போயிட்டு இருக்கு. இப்ப இன்னைக்கும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் துணிந்து இந்தியா முழுவதுமே நாங்க 10 ஸ்கூல் நாங்க ஆரம்பிக்கிறோம், தமிழை ப்ரமோட் பண்ணணும்னு சொன்னா நாங்கள் மத்திய அரசு போய் நீங்க ஃபண்ட் பண்றேன்னு சொல்றதுக்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். அதாவது எவ்வளவுக்கு உங்களுக்கு இன்ஸ்டிடியூஷன் தமிழ் இந்தியா முழுவதுமே இருக்குமோ அதுக்கு ஓவர்ஹெட் காஸ்டா போயிட்டே இருக்கு. இதை வந்து ஓவர்டேக் பண்ணா ஒரே வழி அந்த அளவுக்கு நாமளே இன்ஸ்டிடியூஷனை கிரியேட் பண்ணணும் அப்படின்னு. இதே நேரத்தில் இதே டேட்டா உங்களுக்கு உல்டாவா கொடுப்பேன். காங்கிரஸ் ஆட்சியில் திமுக கூட்டணியில் இருந்த பொழுது அப்ப எடுத்து டேட்டா பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரெஸ் மீட்லயே பேசியிருக்கோம். அது அது பயங்கர மோசம். அது குறிப்பா டிஎம்கே அமைச்சரவையில் உட்கார்ந்து தமிழனுடைய உயிர் மூச்சு என்று சொன்ன அமைச்சர்கள் உட்கார்ந்து பேசின கேபினெட்ல பாஸ் பண்ண ரெசல்யூஷன் நான் கொடுக்குறேன். சான்ஸ்கிரிட்டுக்கு அதிக பணம் போச்சா, தமிழுக்கு அதிக பணம் போச்சா, நம்ம சொன்ன டிபேட்டபிள் பாயிண்ட், நான் அதை வச்சு நான் பேசவே விரும்புறேன். நாங்க இன்னைக்கு சொல்றது தமிழகம் உண்மையாலுமே தமிழ் லிங்க் லாங்குவேஜா வரணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம்னா அதற்கான முயற்சி இப்ப எடுங்க. எத்தனை நாளைக்கு இந்த போட்டா போட்டி அரசியல் செய்வோம், 10 கழிச்சு திரும்பி பார்க்கும் பொழுது நாம் அதை இம்ப்ரூவ் பண்ணி காட்டுவோம். அதுக்கு மாநில அரசு முதல் ஸ்டெப் எடுக்க வச்சுக்கிட்டோம், மத்திய அரசு நாங்க போய் பேசுறோம்.
நாங்கள் போய் பேசுகிறோம், ஈக்குவல் ஃபண்டிங் நீங்கள் கொடுங்க அப்படி. எங்களுடைய செம்மொழி இந்தியாவிலே முதன்மையான பழமையான மொழி, இந்தியா முழுவதும் செல்ல வேண்டும், கொடுங்க நாங்கள் போய் பேசுகிறோம். ஆனால் இவர்கள் செய்வது கபட நாடகம், இரட்டை வேடம், எதுவுமே செய்கிறதில்ல. ஒரு பக்கம் ஸ்கூல் ட்ராப் அவுட்டு தமிழ் குறைஞ்சிக்கிட்டு இருக்கு, எதுவுமே செய்யாமல் வெறும் அரசியல் வாய்க்காக மட்டும் பேசுகின்றார்களோ தவிர தமிழ் மொழியை வளர்ப்பதற்காக என்ன செஞ்சிருக்காங்கன்னு அவங்க சொல்லட்டும். தமிழ்நாட்டில் எத்தனை இன்ஸ்டிடியூஷன் ப்ரொமோட் பண்ணியிருக்கேன், எத்தனை தமிழ் ஸ்பெசிஃபிக் ஸ்கூலை மூடாமல் நான் பார்த்துக்கிட்டேன், இல்லையே 50,000 ஸ்டூடெண்ட்ஸ் குறைஞ்சிருக்காங்கல்ல. அதனால் எதுக்கு பேச்சா இருக்கு, செயலில் காட்டுங்கன்னு தான் நம்ம சொல்லுங்க. அண்ணா, அதாவது இன்னைக்கு போகின்ற உலகத்தில் இந்த ஃபாஸ்ட் பேஸ் ஆஃப் வேர்ல்டில் பார்த்தீங்கன்னா 5 மொழி கூட பத்தாது. உண்மையாலுமே 5 மொழி கூட பத்தாது. நம்ம குழந்தைங்க யூரோப்பியன்லாம் போகணும் அப்படின்னா ஜெர்மன் ஃப்ரெஞ்சு வேணும், இந்தியாவில் தமிழ் இங்கிலீஷ் ஹிந்தியோ கன்னடமோ தெலுங்கோ வேணும். எங்களை பொறுத்தவரை கம்பல்சரியாக 2 லாங்குவேஜ் ஒரு குழந்தைக்கு தெரிஞ்சிருக்கணும், அது வந்து இங்கிலீஷ் தமிழ், கம்பல்சரி எல்லாருமே படிக்கணும். ஆப்ஷனலாக 3வது ஒரு மொழியை படிக்க வேண்டும், அவர்களுக்கு நல்லது. அது நீங்களே படிச்சுக்கங்க. அண்ணா, மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் என்ன சொன்னார், நான் பார்த்த மொழியில் நான் கண்ட மொழியில் தமிழ் மொழி போல் இனிமையானது எதுவும் இல்லைனார். பட் ஒரு மொழியை படிச்சுட்டு சொன்னாரா, 14 மொழியை படிச்சுட்டு என் மொழி தான் பெட்டர்னார். நீங்கள் ஏன் குழந்தையை படிக்க வேண்டாம் சொல்கிறீங்க? ஒரு பக்கம் மாநில அரசு நீங்கள் நடத்துகின்ற பள்ளியில் கம்பல்சரி 2 லாங்குவேஜ் சொல்கிறீங்க, உங்ககிட்ட அஃபிலியேட்டட் இன்ஸ்டிடியூஷனில் 3வது லாங்குவேஜை நீங்கள் அலோவ் பண்ணுறீங்க. அப்படி இருக்கும்பொழுது எதற்கு தாரதமை நீங்களே பார்க்குறீங்க? அதாவது நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலில் சோகால்ட் நம்முடைய புவர் சில்ட்ரன் 2 மொழி தான் படிக்கணும், அப்படி இருந்தால் நீங்கள் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். எதுக்காக ப்ரைவேட் ஸ்கூலில் 3 மொழி அலோவ் பண்ணுறீங்க? அதுலேயே தெரியவில்லை அவங்க பேசுறதுல வந்து ஒரு கபட நாடகம் இருக்குன்னு. நீங்கள் ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் எல்லாம் சில ஸ்கூல்ஸ் 4 மொழிக்கு போயிட்டாங்க, இங்கே அஃபிலியேட் ஆன ஸ்கூல்ஸ் எல்லாமே. நான் ஸ்டேட் போர்ட் ஸ்கூலில் எத்தனையோ ப்ரைவேட் ஸ்கூலுக்கு உங்களை கூட்டிகிட்டு போய் காட்டுறேன், 3வது மொழி அஃபீஷியலாக இருக்குது, நாம் அதுக்கு அனுமதி கொடுத்துருக்கோம். அப்படி இருக்கும்பொழுது ஏன் அந்த வித்தியாசம்? கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தவங்க 2 மொழி தான் படிக்கணுமா? நாம் திரும்ப திரும்ப சொல்லுவது 3வது மொழியை திணிக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறேன். ஆனால் 3 மொழிக்கு மேலேயும் நல்லது, 5 மொழி நல்லது தான், தவறு என்னென்னா படிக்கல என்னென்னா தப்பு, ஆனால் திணிக்காது. நான் ஹிந்தியாக படிக்குமானா படிக்க மாட்டேன், நான் வந்து ஒரியா படிக்கணும்னா படிப்பேன், அது ஏன் இஷ்டம். எப்படி நம்முடைய பாலச்சந்திரன் சார் இங்கிருந்து ஒரிசாவில் ஒரியாவில் போய் ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருந்து புத்தகம் எழுதி கவிதையில் எழுதிட்டார் ஒரியாவில். இப்போ அவருடைய ஒரு புத்தகத்தை படிச்சுக்கிட்டு இருக்கேன், அற்புதமாக எழுதியிருக்கார். அங்கே போய் 10-20 வருஷத்தில் ஒரியாவில் கவிதை. ஸோ ஐயா அந்த புத்தகத்தில் எழுதியிருக்காரு, முதன் முதலாக நவீன் பட்நாயக் அவர்கள் ஒரியா ப்ரொமோஷன் கமிட்டிக்கு நான் ஒரியாவாக ஒரு தமிழில் கொண்டு வந்து உட்கார வச்சிருக்காரு. பாலச்சந்திரன் சார் ஐஏஎஸ் ஆஃபீஸர், ஒரிசாவில் முதன் முதலாக போடப்பட்ட ஒரியா ப்ரொமோஷன், இதில் நான் ஒரியா போகிறேன், உனத்தையே ஒரியாவை பற்றி அதிகமாக தெரியும் நீ பண்ணுங்க அப்படின்னு. அது நமக்கு பெருமை தானே. பட் அவரும் வந்து கண்டிப்பாக ஒரியாவை படின்னு ஃபோர்ஸ் பண்ணி தான் கண்டிப்பாக பாலச்சந்திரன் சாரும் படிச்சிருக்க மாட்டார். அதான் எங்களுடைய கருத்து.